இதுதான் பெஸ்ட் போலீஸ் மூவிஸ்னு சொல்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமால அஞ்சு போலீஸ் படங்கள் இருக்கு. அந்த வரிசையில அஞ்சாவதா பார்க்க போறது நம்ம ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடிப்புல வெளிவந்த தனியொருவன் படம் தான் இருக்கு. ஒரு பிரில்லியண்டா இருக்கிற போலீஸுக்கும் அதோட பிரில்லியண்டா திங்க் பண்ற ஒரு வில்லனுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி தான். அதோட ஹீரோவை காட்டிலும் வில்லனுக்கு தான் அந்த படத்துல அதிக மாசு இருக்கும். இப்ப பார்த்தா கூட இந்த படம் போர் அடிக்கும். நாலாவதா பார்க்க போறது நம்ம விஷ்ணு விசாலோட ராட்சசன் படம் தான் இருக்கு. கொடூர கொலைகள் பண்ற ஒரு சைக்கோக்கும் அதை கண்டுபிடிக்க போராடுற ஒரு போலீஸுக்கும் உள்ள நடக்கிற ஸ்டோரி தான் இது. இந்த படத்துல வந்து கிறிஸ்டோபர் கேரக்டர் பார்த்து அலறாத ஆளே கிடையாது, அவ்வளவு விரித்தனமா இருக்கும். மூணாவதா பார்க்க போறது நம்ம சூர்யாவோட காக்கா காக்கா படம் தான் இருக்கு. அவ்வளவு ஒண்ணும் பெரிய கதாலாம் கிடையாதுங்க, ஒரு நார்மல் போலீஸ் மேனுக்கும் ஒரு ரவுடிக்கும் நடக்கிற கதை தான். நானும் ஆக்ஷன் ஹீரோ தான்டா அப்படின்றத இந்த படம் மூலமா நம்ம சூர்யா ப்ரூவ் பண்ணாரு. ரெண்டாவதா பார்க்க போறது நம்ம கார்த்தியோட தீரன் அதிகாரம் ஒன்று தான் இருக்கு. உண்மையாலுமே நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி தான் இந்த கதை உருவாகி. கார்த்தியோட கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமும் இதுதான். ஹெச் வினோத் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமும் இதுதான். நம்பர் ஒன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி. நம்ம ஜிவிஎம் கமலஹாசன் கூட்டணியில வந்த வேட்டையாடு விளையாட்டு படம் தான் இருக்கு. பெண்களை ஹராஸ் பண்ணி கொள்ற ரெண்டு வில்லன்களுக்கும் ஒரு காமன் போலீஸ் மேனுக்கும் நடக்கிற ஸ்டோரி தான் இது. இவங்க ரெண்டு பேரோட கேரியர்ல வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் இது. இப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது.